ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு வேற லெவல் பக்காவான செல்ஃபினிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த செல்ஃபினிங் ஆப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் பண்ண தெரிஞ்சால் வந்து போதும். என்னால் ஸ்பீடாகலாம் டைப் பண்ண முடியாது ப்ரோ, ஓரளவுக்கு நான் வந்து நார்மலாக வந்து பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக அடிஷன், சப்ராக்ஷன், டிவைட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி சிம்பிள் மேக்ஸ் தெரிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு அதுவும் தெரியல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சிம்பிளான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மூணு மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து இதில் ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணி அமௌண்ட்டை வித்ரா வந்து பண்ணலாம். ஒரு சூப்பரான ஆப் புதுசாக வந்து பதினாலு லான்ச் பண்ணியிருக்காங்க, செல்ஃபினிங் ஆப். நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல, எந்த ரெஃபரும் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்கமாக மணி வந்து ஏன் பண்ணிக்க முடியும். இதில் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் வித் பேமெண்ட் ப்ரூஃபோட. நான் வந்து ஏன் பண்ணதுக்கான ப்ரூஃபோட உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான ஒரு டவுட்டும் வராது, உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிடும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பெருசாலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் இதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலுக்குள்ளே வருவீங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாமே வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6700 பேர் வந்திருக்காங்க. எந்த விதமான ஒரு ஏர்னிங் அப்டேட்டாக இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டெலகிராம் சேனல் தான் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீயாக பேடிஎம் கேஷ் இந்த மாதிரி லூட்ஸ்லாம் வந்து வரும். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஆப் வந்து டேட்டா ப்ளே ஷோக்குள்ள போகும். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அக்ரி அந்த எல்லாமே கேட்கும். ஸோ கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் சைன் அப் ப்ராசஸ் தான். ஓகேவா, அதனால் எல்லாருமே வந்து கட்டாயம் பண்ணுங்கள். உங்களுக்கு சைன் அப் போனஸாக வந்து ஒரு 10 ரூபா கிட்ட, 10 15 ரூபாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்விடேஷன் கோடு என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் வந்து கோட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோடை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ வேல்யூஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து அந்த கோடை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். யூ ரிசீவ்டு 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். உங்களுக்கு டேட்டா இந்த இடத்துல வேலத்தில் வந்து இப்போ ஆட் ஆயிரும். 1000 பாயிண்ட்ஸ் அண்ட் 20 டிக்கெட்ஸ் வந்து ஆட் ஆயிரும். இந்த டிக்கெட்ஸ் எதுக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் அந்த வீடியோ கடைசியில் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னடா ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ப்ளே அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. இங்கே வந்து பாப் த பலூன்ஸ் மேத் அண்ட் பாப் த பலூன்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் டிக் த காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாப் த பலூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேத் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆப்போனண்ட் வந்து சூஸ் பண்ணும், அதாவது தேடும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேண்டமாக சூஸ் பண்ணி ஆன்லைனில் கொடுத்துரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் ஆப்போனண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆப்போனண்ட் வந்தாங்க. ஸோ இதில் ஒன்றுமே பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள், ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள், ஸோ 14 / 2 எவ்வளோ, 7. ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7 அப்படின்ற ஆன்சரை டைப் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்கன்னா போதும், இந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். அதே மாதிரி 1 + 6 = 7. ஸோ 7 கொடுத்து நீங்கள் கோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பலூன் வந்து உடஞ்சிரும். அதேமாதிரி 25 / 5 எவ்வளோ, ஸோ 5 தான். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பலூன் வந்து பாப் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பலூன்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து நீங்கள் அதை கால்குலேஷன் பண்ணி நீங்கள் இதை போட்டு இங்கே கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாப் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்கோர் மேலே வந்து ஆட் ஆகும். ஓகேவா, இதே மாதிரி உங்கள் ஆப்போனண்ட்டும் விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து ரெண்டு பேர்த்தில் யார் அதிகமாக ஸ்கோர் வந்து எடுத்திருக்கீங்களோ அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. ஓகேவா, நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு லூஸ் பண்ணதுக்கும் எனக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ 5 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஒரு இதில் நான் வந்து வின் பண்ணேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுலையுமே லைவாக நான் உங்களுக்கு கேம் ப்ளேவும் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அடுத்து வந்து பண்ணால் பாப் த பலூன்ஸ் அப்படின்றத வேர்ட்ஸில் நான் ட்ரை பண்ணேன். ஓகேவா, அதே மாதிரி ஃபைண்ட் த ஆப்போனண்ட்டு. இதே நான் வேர்ட்ஸில் வந்து இங்கே என்ன இருக்கோ அப்படியே பார்த்து டைப் பண்ணுறது தான். நீங்கள் வேகமாக டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஸ்கோர் வரும். உங்களுக்கு அதிகமாக ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தோத்திங்க ஜெயிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தோத்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 5 பாயிண்ட் தான் கிடைக்கும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வேகமாக டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு கோ அப்படின்னு கொடுத்தா அப்புறம் ஒவ்வொரு பலூன் தான் வந்து உடையும். ஸோ இதுவுமே கொடுத்ததில் எனக்கு வந்து பாருங்கள் 24 ஸ்கோர் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு 20 காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நான் வின்னும் வந்து பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணி நீங்கள் எந்தளவுக்கு வேகமாக டைப் பண்ணிக்கலோ அந்தளவுக்கு நீங்கள் வின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரம் பேசலை, நான் வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே,
உங்களுக்கு வேகமாக டைப் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா கெத்து தான். எனக்கு அந்தளவுக்குலாம் டைப்பிங் பண்ண தெரியாது, பட் ஓரளவுக்கு பண்ணுவேன். ஸோ அதை வச்சு நான் வந்து பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வந்துச்சு அப்படின்னா பார்ப்போம், இல்லை அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம ட்ரை பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஓகேவா? டி யூ என்னென்னா என்னென்ன வேர்டாக வருது. ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா ஈஸியான ஒரு மூணு வேர்டு நாலு வேர்டு அப்படின்றத நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அஞ்சு வேர்டு வர்றதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஜாயின் முடிஞ்சளவுக்கு மூணு வேர்டு வர்றதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வின் பண்ணோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து வேணும். அந்த டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு டிக்கெட்ஸ் வந்து இங்கே வந்து மைனஸ் ஆயிரும். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த டிக்கெட் வந்து அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் அன்லிமிட்டடாக கேம் ப்ளே வந்து பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்ஸும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா இந்த ப்ளஸ் ஆக்கி நான் கிளிக் பண்ணுங்கள் இந்த டிக்கெட் ஆப்ஷனில். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டிக்கெட்ஸ், டெய்லி கிடையாது, உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மேலே ஆட் ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணி அந்த டிக்கெட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோ வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அது மூலிமா நீங்கள் அன்லிமிட்டடாக இதில் டைப்பிங் இல்லை மேக்ஸ் வந்து அது பண்ணி இல்லை அப்படின்னா இந்த மூணாவது ஆப்ஷன் இதையும் நான் என்னன்றதை சொல்கிறேன். இதெல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே ஏன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த டிக் த காயின்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து வரும். இல்லை எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வரும் மூணு காயின் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த காயினை ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த ஒம்பது கட்டம் இருக்குல்ல, இதில் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் வந்து பண்ணணும். ஸோ இது ஒன்று இருக்குன்னா இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் ஆயிரும். அண்ட் இந்த செகண்ட் இங்கே டேப் பண்ணுறீங்க, அண்ட் தேர்ட் வந்து இங்கே டேப் பண்ணுறீங்க. இந்தமாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆயிரும். மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன், பண்ணிவிட்டு ஃபைண்ட் ஆப்போனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களை மாதிரி ஆப்போனண்ட்டும் இதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கும் என்ன கேம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அவங்களுடைய பாக்ஸ் எங்கே அந்த காயின் இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்க உங்களை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணணும். இதே மாதிரி யார் ஃபஸ்ட்டாக வந்து கெஸ் பண்ணி அது மூணுமே கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் வந்து அந்தளவுக்கு தான் க்ளியராக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள், அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு இது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சாங்க, பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தோத்ததுக்கும் எனக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சி ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு இருபது பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். பட் எனக்கு தோத்தாலும் எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்து வரும். எனக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1035 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அண்ட் 16 டிக்கெட்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக அந்த மூணு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் வித்ரா வந்து பண்ணிக்கலாம். அது எல்லாமே நான் வந்து எப்படி வித்ரா அந்த காயின்ஸோட வேல்யூஸ் எவ்வளோ எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஆனால் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் டாஸ்க் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இதுலையுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் வந்து இந்த டேப் டைம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து பாருங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்க என்ன ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பாங்க, மிஞ்சி போனால் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஈஸியாக இருக்க ஆப்ஸை நீங்கள் வந்து பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். அதாவது புதுசாக என்ன ஆப் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி பழைய ஆப்ஸ் உங்கள் மொபைலில் ஏற்றின ஆப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வராது, அதனால் அதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்தபடியே வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் எல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் இருக்க ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், உங்களுக்கு வேறு இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதும் மோஸ்ட்லி வந்து வராது. ஒரு சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து வரலாம். சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் சர்வீஸ் ட்ரை பண்ணுங்கள், பட் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் வரும். அதனால் சர்வீஸ் வந்து அட்டன் பண்ணுறவங்க கரெக்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே நான் ஒரு நாள் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள் ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக க்ரெடிட் ஆகும். அண்ட் வந்து
அவங்களே அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து 20% ஆஃப் கமிஷனும் உங்களுக்கு வரும். ஸோ நான் இன்வைட் பண்ண விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக இன்வைட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபைனலி எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வீடியோ ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே ரிடீம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்மளால் விட்ரா வந்து எடுத்துக்க முடியும். அதனால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேபாலுக்கு எவ்வளோ காயின்ஸ் எதாவது விட்ரா பண்ணிக்கலாம். பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் இப்போ பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். நீங்கள் வந்து பேபாலில் விட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேபாலுக்கு வந்துடும். பேபாலுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டெய்லி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலமா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகாமல் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் நிறைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த பேபால் வேலட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, கண்டிப்பாக பார்த்து எல்லாருமே பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜஸ்ட் அதை டேப் பண்ணிட்டு உங்களுடைய பேபால் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு ரிடீம் கொடுத்தீங்க அப்படின்னா ரிடீம் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் வந்து ஷோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் ப்ரூஃப் வந்து லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல ஒரு ஆப், அந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போட கம்பெனி ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நான் அதுலேருந்து பேமெண்ட்டும் வந்து எடுத்திருக்கேன். அதோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு நம்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட கம்பெனி தான் இந்த ரெண்டு ஆப்புமே. ஸோ இதில் ரெண்டு ஆப்லேயுமே பக்காவாக பேமெண்ட் தராங்க. ஸோ கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதில் நான் விட்ரா பண்ணதுக்கான ப்ரூஃப் நான் ஷோ பண்ணேன். இப்போ ரிடீம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி வியூ ரிடீம்ஷன், ஓகேவா, இதை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் $2 வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு, இங்கே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு லைவாக வந்து ஷோ பண்ணுறேன். எந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் இல்லை, நான் வந்து பேபால்குள்ளே தான் இருக்கேன். இங்கே வந்து பாருங்கள் எனக்கு $1.96 வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நாளைக்கு எதுவுமே பண்ண தேவை. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், $1.96 வந்து எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் எனக்கு அதே மாதிரி $1.96 இன்னொரு ஆப் அந்த லவ்லி பிளான்ஸ் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து போட்டிருப்போம்ல. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அதோட வீடியோ லிங்க்குமே நான் கொடுக்குறேன். அதுலேருந்துமே எனக்கு பேமெண்ட் வந்து வந்துருந்துச்சு. அதையுமே நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா லவ்லி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதுலேயும் நான் விட்ரா பண்ணேன், இதுலேருந்து தான் எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு. இப்போ நான் வேல்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். வேல்ட்டை கிளிக் பண்ணி நான் வித்ட்ரா பண்ணதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் நான் வந்து இங்கே வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு பாருங்கள். கரெக்டாக $2 வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் வந்து அகைன் பேடிஎம் பேபால் வேலட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள் $1.96 எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து அடுத்த நாள் 20ஆம் தேதி ரிசீவ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் 21ஆம் தேதி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கும் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ கட்டாயமாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பேபால் வேலட் க்ரியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சி யூ டாட் அப் பெல் அவைல். தேங்க்யூ.